நைட் எல்லாம் பாவம் பசங்க வேலை பார்த்துட்டு போய் படுத்து தூங்கிட்டாங்க போல இருக்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐயர் வேற வந்துருவாரு இந்த பசங்களை போய் யாராவது கூப்பிட்டு வரணுமே அட நம்ம பசங்களுக்கு நூறு ஆய்சு சொல்ல சொல்ல வந்துட்டாங்க டேய் என்னடா இது இவ்ளோ லேட்டா வர்றீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர்க்காரங்க எல்லாம் வந்துருப்பாங்கடா பெரியமா நாங்க எல்லாம் காலையில மூணு மணிக்கே எந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் பெரியமா பப்ளு அண்ணா சேர் எல்லாம் எடுக்கறதுக்கு போயிருக்காங்க நாங்க பூச்சிக்கு தேவையான சாமான் வாங்கிட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு பரவாயில்லைடா சிண்டு நான் கூட இங்க இன்னும் தூங்கிட்டு இருப்பீங்களோ நினைச்சு பயந்துட்டேன் சரி இறங்கி ஆக வேண்டிய வேலையெல்லாம் மடமடன் பாருங்க ஆண்டி நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க ஆண்டி ஃபர்ஸ்ட் வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் பப்ளு போய் சேர் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவான் ஆண்டி சாப்பாட்டுக்கு எல்லாம்

ஏன்டா நீ மத்த வேலையெல்லாம் பாரு நான் போய் கணபதி ஓமத்துக்கு அந்த ஐயர் வர்றேன்னு சொன்னாருடா மணி ஆறாக போது இன்னும் அவரை காணும் நான் போய் அவரை கையோட கூப்பிட்டு வந்துறேன்டா நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருங்க பாரு லோட்டஸ் ரோஸ் எல்லாம் வந்துட்டாங்க என்ன பண்டி இன்னும் ஆளையே காணும் அதான் நான்சி நானு பாத்துட்டு இருக்கே ஏ லில்லி லோட்டஸ் என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க உங்க அம்மா எல்லாம் வரலையா ஹாய் பன்கி ஹாய் நான்சி அவங்க எல்லாரும் கொஞ்சம் வர்க் இருக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க பன்கி பன்கி வாட் இஸ் திஸ் பன்கி நீங்க நேத்து நைட் எல்லாம் தூங்குனீங்களா இல்ல தூங்காம வர்க் பண்ணீங்களா நீங்க நைட் 10 மணிக்கு போயிட்டீங்கல அதுக்கு அப்புறம் எங்க அம்மா ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டாங்க போய் கணபதி ஓமத்துக்கு மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேலையெல்லாம் தூங்குறக்கே மணி ரெண்டு ஆயிடுச்சுப்பா நாங்களாவது பரவாயில்ல ரெண்டு மணிக்கு படுத்து ஒரு நாலு மணி வரைக்கும் தூங்கணும் எங்க அம்மா எல்லாம் ஒரு நிமிஷம் கூட தூங்கல தெரியுமா ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பப்ளூ வந்துட்டான்னு நினைக்கிறேன் டேய் உங்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி நிக்கறக்காத்தான் ஹார் அடிச்சேன் அண்ணா எல்லா சேரையும் கீழ இறக்கி போடுங்கண்ணா இந்த வீடு தான் அண்ணா நானு செய் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை பிடிங்க எக்கச்சக்கமா சேர் இருக்கு பாருங்க லில்லி லோட்டஸ் நீங்களும் வந்துட்டீங்களா சேர் எல்லாம் எடுத்து கரெக்டா போடுங்கப்பா மணி ஆறாக போதும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர்காரங்க எல்லாம் வந்துருன்னா நீங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புங்கண்ணா நான் பேமெண்ட் ஆபீஸ்ல வந்து பண்ணிக்கிறேன் என்ன லில்லி லோட்டஸ் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க உங்க அம்மா அப்பா எல்லாம் வரலையா ஏ ரோஸ் உங்க அப்பா யுஎஸ்ல இருந்து வந்துட்டாரா இல்லையா எங்க டாட் யுஎஸ் போயிட்டு இன்னும் வரவே இல்ல பண்டி ஆக்சுவலி எங்க மாமா மட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அது சரிதான் இவ்ளோ நேரத்துல வந்தா அவங்க வீட்டு வேலை எல்லாம் எப்படி பண்ண முடியும் சரி எங்க அம்மா எங்க டேய் அம்மா எங்கடா போயிட்டாங்க அம்மா வந்து கணபதி ஹோமத்துக்கு ஐயர் கூப்பிட போயிருக்காங்கடா லேட் ஆயிடுச்சுன்னு புலம்பிட்டே போனாங்க பண்டி பண்டி அங்க பாரு உங்க அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிற ஐயர காணோம் பண்டி அம்மா என்னமா நீங்க மட்டும் வர்றீங்க ஐயர் வரேன்னு சொல்லி வரலையா டே பண்டி பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு வாங்க ஐயரே வாங்க வாங்க ஐயரே என்ன ஐயர் நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சு நாங்க ரொம்ப பயந்துட்டோம் அம்மா நீங்க சொன்னா அடியேன் வராம இருப்பேனோ நேத்தே பிள்ளையாண்டா ஆத்துக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்கான் நான் வெளியே போயிட்டு வந்த உடனே மாமி என்கிட்ட சொன்னான் வண்டி ஆத்து விசேஷம் நம்ம ஆத்து விசேஷம் டி பட்டுன்னு சொல்லிண்டு காத்தால மொத வசம் பிடிச்சி வந்துட்டேன் ஐயரே நீங்க உட்காருங்க டே பண்டி பப்ளு நான்சி எல்லாரும் போய் எல்லாம் செங்கல் எல்லாமே எடுத்துட்டு வாங்க போங்க ஐயர் கேட்கறது எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க லேட் ஆயிடுச்சுல அம்மா நாங்க எல்லாமே ரெடியா வச்சிருக்கோம்மா ஓமகுண்டத்துக்கு தேவையான செங்கல் விறகு எல்லாமே ரெடியா தான் வச்சிருக்கோம் ஐயர் நாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறோம் நீங்க வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க அதையும் எடுத்துட்டு வந்துடுறோம் அடடே ரோஸோட அம்மா வந்துட்டாங்க ஹாய் பங்கி ஹாய் நான்சி சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மார்னிங் கொஞ்சம் வர்க் இருந்துச்சு அதனால தான் வர முடியல அட பரவாயில்லை விடுங்க நீங்க 6 மணிக்கு வந்ததே பெரிய விஷயம்தான் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க லில்லியோட அம்மா வரலையா அவங்களுக்கு ஏதோ வர்க் இருக்குன்னு சொன்னாங்க இன்னும் ஹாஃப் an hour to 1 hour குள்ள கண்டிப்பா வந்தறேன்னு சொல்லிருக்காங்க ஐயரே ஓம குண்டத்துக்கு வேறக்கி கேட்டிங்கல்ல நாங்க எல்லாம் நல்லா காய வச்சி வச்சிருக்கோம் நல்லா நெருப்பு பிடிக்கும் வேற ஏதாவது வேணுமா ஐயரே நான்சி நீ வேறக வச்சிட்டு எல்லாம் இந்த பக்கம் வா நான்சி நான் நல்லா கரெக்ட்டா அடிக்கி வச்சறே அது அந்த மாதிரி எடுக்க கூடாது நான்சி நல்லா சென்டர்ல குளி இருக்க மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி வைக்கணும் சென்டர்ல சூட வச்சறணும் சூட வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாளியாரதே பூஜை ஜாமான்லாம் எடுத்துட்டு வாங்கோ அச்சோ இந்த மரதே போய்ட்டோம் ஐயரே எல்லாமே ரெடியா இருக்கு நான் போய் இப்பவே எடுத்துட்டு வந்தடறேன் நான்சி கொஞ்சம் சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா நான்சி லேட் ஆயிடுச்சு வண்டி பப்ளு நீ ரெண்டு பேரும் ஓம குண்டத்து முன்னாடி உட்காருங்கோ நாளே வண்டி உனக்கு சொல்ல வேண்டியதில்லை இல்ல சூவ வந்து உட்காருடா அம்பி ஐயோ சாரி ஐயரே இருங்க ரெண்டு பேரும் ஷூ கழட்டி விட்டுட்டு வந்து உட்கார்ந்துக்கறோம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாயரே இருங்க நான் ஒவ்வொரு தட்டமா வைக்கறேன் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு வெறும் இந்த தட்டம் இது எதுக்குன்னு தெரியல நீங்கள் சொன்ன மாதிரி மஞ்சள் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு மாலை கேட்டிருந்தீங்க மஞ்சள் குங்குமம் கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது வாழைப்பழம் அரிசி அரிசியில் வந்து மஞ்சள் கலந்து வச்சுருக்கோம் ரெண்டு மாலை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் இதெல்லாம் எதுக்காக ஏறு இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறீங்க நான் ஒரு தட்டத்தில் மல்லிகைப்பூ வச்சுருந்தேன்ல அதையும் எடுத்து வச்சுருமா சாமி முன்னாடி அம்மா செத்த இப்படி வந்து உம்ம கையால சாமிக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வையுமா என்ன ஏரே சொல்றீங்க இந்த மஞ்சள் தான் வந்து சாமியா நான் ஏதோ சும்மா நீங்க மஞ்சளை இந்த மாதிரி புடிச்சு வைக்க சொல்லிருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன் அதாவது வந்துமா எல்லா இடத்துக்கும் நம்ம பகவானுடைய விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சு பூஜை செய்ய முடியாது அதுக்காக இப்படி செய்யறது ஐதீகம் ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு மஞ்சள்லயே இந்த மாதிரி அதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த பிள்ளையாருக்கு தான் நாம இன்னைக்கு வந்து பூஜை பண்ண போறோம். தான் அந்த பிள்ளையாருக்கு நீங்க மாலை போட சொல்லியிருக்கீங்க. இருங்க ஆன்ட்டி சொன்ன மாதிரி கொஞ்சம் மல்லிகை பூ இந்த தட்டத்துல போட்டுடுறேன் வண்டி பப்ளோ நீங்க ரெண்டு பேரும் இந்த மாலை எடுத்து போட்டுக்கோங்கோ. பகவானை சேமிச்சுக்கோங்கோ. என்ன

இந்த வீடு ஃபுல்லா தெளிச்சறா இதுதான் பூஜை பண்ண தண்ணியா இத வீடு ஃபுல்லா தெளிச்சா ரொம்ப நல்லதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க நான்சி வீட்டு வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள எல்லா ரூம்லயும் தெளிச்சிடுமா கிச்சன் பெட்ரூம் ஹால் பூஜை ரூம் ஸ்டெப்ஸ் எல்லா இடத்துலயும் தெளிச்சிட்டு வந்திரு நான்சி எல்லா இடத்துலயும் இந்த தீர்த்த பட்டுச்சுனா ரொம்ப நல்லதுமா சரிங்க ஆன்ட்டி நீங்க சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வெளியில வீட்டுக்குள்ள வீட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் தெளிச்சிட்டு வந்துட்டேன் ஆன்ட்டி நல்லபடியா பூஜையை முடிச்சு கொடுத்துக்கிங்க இந்த தட்சணைய வாங்கி கோங்க ரொம்ப நன்றி ஐயரே எங்க வீட்ல என்ன விசேஷம்னாலும் நீங்க தான் வந்து நல்லபடியா பூஜையை முடிச்சு கொடுக்குறீங்க பண்டியம்மா ரொம்ப சந்தோஷம் நீங்களும் உங்க குழந்தைகளும் சகல சௌபாக்கியங்களோட ரொம்ப சந்தோஷமா இருப்பேள் அம்பி பண்டி கிளம்புறேண்டா அம்மா இந்த ஓம குண்டத்தை எல்லாம் கலச்சிடலாமா டேய் அந்த ஓமகுண்டத்தா மூணு நாளைக்கு அப்படியே இருக்கணும் சரியா மூணு நாள் கழிச்சு நானே எடுத்து வச்சுக்கிறேன் கூட்டிட்டு போடா அந்த பக்கம் இந்த பக்கம் எதையாவது தட்டி விட்டுற போதே ஏ லக்ஷ்மி அங்கெங்க போய்கிட்டு இருக்க நேரம் உன் வீட்டுக்கு போ உனக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடும் தண்ணியும் வச்சுட்டு வர ஐயையோ டே சிண்டி என்னடா இது இந்த பக்கம் வந்துட்டு பக்கமா கூட்டிட்டு போடா பெரியமா நான் சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்குது வர வர நம்ம பேச்ச கேட்கறதே இல்ல பேசாம இந்த விட்டுலாம் ஆமாண்டா மாட்டை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுங்க சரி இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதுங்க குண்டத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்து வைங்க ஊர்க்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க எல்லாத்துக்கும் டேபிள் சேர் எல்லாம் போட்டு டிஃபன் பரிமாறணும்லு இதுக்கு மேலே நீங்க மாலையை கழட்டிக்கலாம்டா